ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஃபேனோட ரெக்கையை விரல விட்டு சுத்துங்க. விரல விட்டு 10 நிமிஷத்துக்கா? டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது தம்பி. வெனம் நான் கேமை விட்டு போயிடுவேன். அப்போ இருங்க, நான் கணத்தில் அடிச்சிருவேன். கணத்தில் என்ன நீங்க என்னடா இருங்க. ஹாய் ஃபேமிலி, போன வாரம் நம்ம விஸ்பர் சேலஞ்ச் பார்த்துருந்தோம். அதை பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம ட்ரூத் ஆர் ட்ரூத் சேலஞ்ச் விளையாட போகிறோம். அது யார் கூட அப்படின்னா, நம்ம மேனேஜர் தம்பி கூட தான் விளையாட போகிறோம். ஏன் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போவே சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கார்த்திக் சரண். அவளை தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன், ஏன்னா எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் சொல்லிட்டான். அது போக நாய்ஸ் வழக்கம் போல் வர தான் செய்யும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஹெட்ஃபோன் மட்டும் போட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நாங்களும் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எங்களால் அதை முடியாது. ஸோ சாரி ஃபார் தட். அதாவது முக்கால்வாசி எடிட்டிங்கில் வந்து இந்த எக்கோலாம் நம்ம தூக்க பார்க்குறோம். ஆல்சோ இது ஸ்டெரியோ சவுண்ட் அப்படிங்கிறதால ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். இது மோனோ ஸ்பீக்கரில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா மோனோ ஸ்பீக்கர்லாம் சில பேர் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பெட்டர் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ். ஆமாம், சரி வாங்க. அதே மாதிரி போன விஸ்பர் சேலஞ்சில் நான் நமக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னை சூப்பர் சிங்கர் போக சொல்லியிருந்தார். நான் போகவா? வாய்ப்பு இல்லை. ஏன் ஏன் ராஜா, எதுக்கு போய்கிட்டு நமக்கெல்லாம் அது வேணாம். ஆமாம், நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு இருப்போம். சரி, அதே மாதிரி குளோபல் வார்மிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக அதுக்கு போடுறோம். ஆமாம், போட்டுருவோம். அதே மாதிரி சேவ் வாட்டர், தண்ணியை சேவ் பண்ணுப்பா. தெரியும், தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு தான் ஏற்றணும். நம்ம இன்னைக்கு தண்ணி ஏற்றணும் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ட்ரூத் ஆர் சேலஞ்ச் எப்பயும் போல தான். ட்ரூத் அதாவது இந்த பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஹெட்டு என்னெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதான் ஏமாத்தலையே பாட்டு இல்லை, பித்தலாட்டம் பண்ணல, பித்தலாட்டம்லாம் பண்ணல. அதாவது இந்த பிளாக் கலர் லைட் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா தம்பியோட சேலஞ்ச். இதே இது இந்த பிளாக் கலர் லைட் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். சரி ஓகே, இப்போ எங்களோட ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்சுக்கு இப்போ போகலாம். ட்ரூத் அப்படின்னா உண்மையாக சொல்லணும், டேர் அப்படின்னா டாஸ்க் பண்ணணும். இதான் இந்த கேம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ கேம் கூட போகலாம். நான் பாலசரவணன். நான் கார்த்திக் சரண். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். முதல்ல நான் வேணால் சுற்றி பார்க்குறேன். நீ சுத்த, இதை பிடிங்க, சுத்துங்க. உங்களை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு பாலசரவணன். ரெண்டு வந்து என்ன ஃபேஸ் பண்ணி வந்துருச்சு? இப்போ என் பிரதருக்கு ட்ரூத்தா டேரா? ட்ரூத்து ட்ரூத்து. உங்களுக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கீங்க? அக்யூரேட்டாக சொல்லணுமா? நானே என்னது கிடையாது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி டிப்ளமாவில் படிக்கும் போது நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்று போயிட்டு வந்தோம். அதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன். ஃபஸ்ட் காம்படிஷன் அதில் போய் ஜெயிச்சது தான் அது ஒன்று. இது மாதிரி நாங்கள் பல காம்படிஷன்ஸ் போயிருக்கோம், மேபி ஒரு 20-30 இருக்கலாம். நீங்கள் ஜெயிச்சது 23. 23? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் நம்ம ஃபோனை பார்த்தேன் அன்னைக்கு. எப்படிடா அன்னைக்கு நோண்டிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டு சொன்னேன், நாங்கள் 23 காம்படிஷன் போயிட்டு வந்தோன்ட்டு. 23 போயிட்டு வந்திருக்கோம். ஆமாம், பரவாயில்ல. வெல் டன். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக எங்கே ஆன்சர் சொல்லிட்டான். வாங்க இப்போ. அக்யூரேட்டே இல்லை, 20 எங்கே இருக்கும், 30 எங்கே இருக்கட்டும். வாங்க இப்போ அடுத்து ஏன்ட்டு செஞ்சிருவா கூட. கமான், நானே சுத்துறேன். சுத்தம் நீ வந்து ஏதாவது பித்தராட்டம் பண்ணிடுவேன். மறுபடியும் லிட்டு கரெக்டாக இருக்கணும். லிட்டு கரெக்டாக இருக்கு. சுத்தற மாதிரி எந்த இடமும் இல்லையா? இங்கே ஸ்டூடியோவே குட்டியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? வாங்க சுத்துங்க, சுத்துங்க. சுத்துற மாதிரி ஒரு பாடலுமே இல்லையா? சுத்துங்க பிரதர். இது சுத்தல் என்ன? மறுபடியும் என்னதான் இவரை தான் ஃபேஸ் பண்ணி நிற்குது. சொல்லுங்க ட்ரூத்தா டேரா? ட்ரூத்துடா டேர்லாம் ஆகிப்போம். ஏன்? ஆமாம், நீங்கள் பாட்டு டாஸ்க் கொடுத்துருவீங்க, நான் பாட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரூத் வந்து நான் உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது நீங்கள் உங்கள் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? இது வரைக்கும் ஆனதில்லை. ஏன்னா நல்ல கேள்வியாக கேள்றான். ஆக்சிடென்ட் ஆனதில்லை? ஆக்சிடென்ட் ஆனதில்லை. அப்போ என்னை கூட்டு போகும்போது ஆனதில்லை? உன்னை கூட்டு போவோம். உன்னை தான் நான் எவ்வளோ உங்களுக்கு போகும்போது கீழே போட்டிய. அது வந்து சின்ன வயசுலா? அது ஆக்சிடென்ட் இல்லை, அது ஆக்சிடென்ட், அது இன்சிடென்ட். அது சரி. ஆ ஓகே ஓகே, நீ தப்பிச்சிட்ட. தப்பு பிடிக்க முடியாது, பார்த்துக்க. வாங்க இப்போ நான் அடுத்து சுத்த போகிறேன். ஏ பாட்டில் ராட்டில் உள்ளாது.
பாட்டில் என்ன ஃபேஸ் பண்ணி நிற்கிது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரூத் ஆர் டேர்லாம் கிடையாது, டேர் தான் உனக்கு. ஏ அதை நான் சொல்லணும், அது நான் தான் சொல்லணும், நான் தான் முடிவு பண்ணுவேன். ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத், ட்ரூத்தா, ட்ரூத். உங்கள் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்ன? அக்கௌண்ட் பேர் சொல்லலாமா? அக்கௌண்ட் பேர்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசில் க்ரியேட் பண்ணது ஒன்று, அது நீங்கள் இப்போ ஒய்ஃபைக்காக க்ரியேட் பண்ணது இன்னொன்று. ஒய்ஃபைக்காகலாம் க்ரியேட் பண்ணல, அப்புறம் வாட்ஸ்அப் கேமர்ஸ்னு சொல்லி நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி தெரியும், அது நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தான். அந்த மூணு சேர்த்து தான் எனக்கு மூணு, அதில் வந்து ஒன்று மட்டும் தான் என் ப்ரைவேட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓஹோ, ஆமாம், நான் என் ட்ரூத்தை சொல்லிட்டேன், தெரியாமல் இன்னொரு நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்குது. இல்லை, ஒன்று பார்த்தா கண்டுபிடிச்சு. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 13 அக்கௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு. 13 அக்கௌண்ட், என் இருக்குது 2 அக்கௌண்ட், ஒன்று ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று பர்சனல் அக்கௌண்ட்டு. என்ன இப்படி? சரி வாங்க, சரி ஓகே வாங்க, அடுத்து நான் சுத்தணும். இல்லை, ஒன்றை சுற்றுறேன், அடுத்து சுத்தம் முடிஞ்சு போச்சு. சரியா சுத்தலை, நல்லா சுத்தலடா, உனக்கு சுத்த தெரியலடா, சுத்தியாச்சு. இந்த வாட்டி தம்பி தான் சான்ஸ் போயிருக்கா. என்ன கேட்கலாம்? டேர், டேர் தான் நான் கொடுக்க முடியும். டேர், ட்ரூத் ஆர் டேர், டேர், டேர். என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? போய் அந்த செவ்வியில் நக்கு பார்ப்போம். அது எப்படி நீங்கள் வீடியோ எடுப்பீங்க? அதை நாங்கள் கேமரா திருப்பிக்கிறோம். அந்த எப்படி திருப்பிப்பீங்க? நீங்கள் இருந்து அப்படியே அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணால் திருப்பிட போகுது. நிஜமாவேவா? யா, அஃப்கோர்ஸ், நிஜமாக சொல்லணுமா? வேணாம் வேணாம், அது வேண்டாம். வேறு என்ன டேர் கொடுக்கலாம்? நீங்கள் ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க சொன்னால் கூட, புஷ்அப்ஸ் எல்லாம் ஒன்று வேண்டாம். என்ன டேர் கொடுக்கலாம்? ஒரு திருக்குறள் சொல்லுங்கள். வாங்க, இதான் உங்களுக்கு டேர். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சில் தகநக நட்பது நட்பு. இது நேற்று பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தை தான் பார்த்தீங்க நினச்சேன். என்னன்னா, இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்ட்டு. வாங்க வாங்க, நான் திருக்குறள் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. கேட்குறதாவது அப்படின்னு. ஓகே, இப்போ நான் சுத்துற சான்ஸ் வந்துருச்சு. ரெண்டு மூணு, எனக்கு ரெண்டு, உனக்கு ரெண்டு முடிஞ்சிருக்கு. ஹலோ, எத்தனை சுத்தம் முடிஞ்சிருக்கு? மொத்தம் 4 சுத்து. 4 சுத்தம் முடிஞ்சா? இன்னும் இப்போ 6 சுத்து தான் இருக்கு. ஆளுக்கு பாத்துடா, கீழே விடாது, கீழே விடாது. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் வந்திருக்கு. உனக்கு நான் டேர் கொடுப்பேன், டேர் தான் கொடுப்பேன், டேர் கொடுப்பேன், நான் டேர் கொடுப்பேன். ஏ சரி ஓகே, ட்ரூத், 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 ட்ரூத். ஓகே, ட்ரூத் தான் கொடுக்க போகிறேன். கம்ப்யூட்டரில் எத்தனை கேம் வச்சிருக்க? என்னடா இது, ஒர்க் ஆகும், ஆடியோ ரெக்கார்டாவது இல்லையா? ரெக்கார்டாவது ஜிடிஏ, ஃபேர் க்ரை, ஹிட்மேன், அப்படி எப்படின்னு பார்க்க ஒரு 8-9 கேம் இருக்கும். அந்த எல்லா கேம் பேரையும் சொல்லணும். நீங்கள் 10 கேம் இருக்கும், அந்த கேம் பேர்லாம் சொல்லணும். நீங்கள் என்ன ஃபேஸ், ஹீரோ ட்ராக், ஃபேர் க்ரே, அதாவது என்னது ஃபேர் க்ரே வந்துச்சு 3, அதாவது என்ன இதுவோ ஃபேர் க்ரே, GTA 5, மெயின் கேம் GTA 5, ரெட் டெட் ரெடம்ப்ஷன், ஆய் அது இருக்கா? இருக்கு இருக்கு. தூக்கிட்டு உங்கள் ஃபோனில் மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது? ஏ ட்ரூத்துடா, ட்ரூத்தா? ஓ, டேர் வந்து ஸ்டூபிட். அது டேர் வந்து, டேர் என்ன சொல்லலாம்? ஏதாச்சும் காசு கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஃபேனோட ரெக்கை விரல விட்டு சுற்றுங்க. விரல் 10 நிமிஷத்துக்கா? ஆமாம். வீடியோ முடிஞ்சு போயிருந்தா? முடிஞ்சு போட்டு நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட்டு 5 செகண்டில் முடிச்சிடலாம் அதை. ஓகே, அப்போ நான் 5 செகண்ட் சுற்றுறேன். சுற்றுறீங்களா? சரி வாங்க, ஒரு நிமிஷம் இப்போ அங்கே போகலாம். ஹலோ,
யாருமே கிடையாது. எங்க அண்ணனுக்கு மாட்டிருச்சு. இதுதான் டேர் தரேன். நீ மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க இப்ப டேர் தான் செய்றீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க நாக்கு அளவு ரொம்ப தொடங்க அதுதாங்க டேரு. என்ன டேர் அப்படின்னு உங்க காலை தூக்கி இப்படி வச்சா போதும். வைக்க முடியாது. டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்படி வச்சுட்டு ஃபயரை சாப்பிட்டு அப்புறம் பொல்யூஷன் அடிக்கலாம். பொல்யூஷன் ஓகே. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எத்தனை வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு நிமிஷம், கரெக்டாக அது ட்ரூத்ரா தெரியுது. இதை வந்து நீங்கள் வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படி இல்லை பிரதர், இங்கே பாருங்க எப்படி. இப்படி சரி என்னடா இதை வேகமாக செய்யணும் அப்படிங்க பிரதர். நீங்கள் இங்கே பாருங்க, கையை வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. இப்படி டேரெக்டாக போயிட்டு இப்போ அதெல்லாம் கை இப்படி வலிக்குதுடா, என்னடா பண்ண சொல்கிறேன் பிரதர். இங்கே பாருங்க பிரதர், இது இங்கே பாருங்க. ஆ ஓகே, அங்கே அங்கே காமிங்க. என்ன இளவு டேரது பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நல்லா இல்லை, ஒன் மினிட் பண்ணுங்க. ஒன் மினிட்டா என்ன? நீங்கள் என்ன பிரேம்ஜி மாதிரி படம் எடுக்கிறீங்க? பிரேம்ஜி மாதிரி எப்படி படம் பிரேம்ஜி தான் பண்ணுவார். மைக் இங்கே இருக்கு, மைக் பண்ணாமா நீங்கள் வாங்க. அப்புறம் சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணுறீங்க? வரமாட்டேங்குதுரா. ஈஸியாக கொடுறாப்புனா கஷ்ட கஷ்டமாக தான் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. ஃபேன் சுத்த சொன்னேன், ஈஸி சுத்தினா இல்லையா? நான் கையை சுத்த சொன்னேன். கையை இப்படி சுத்தலாம், இப்படி சுத்தலாம், இல்லை இப்படி சுத்தலாம், இப்படியே சுத்தலாம். அது வந்து வரது சுத்துறது சுத்துங்க. சரியில்லை தண்ணி வரல சொல்றீங்க. ஓகே போதும் போதும், வாங்க அடுத்த இதுக்கு போயிடலாம். நீங்கள் சுத்தினது போதும், எனக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது பார்க்க. சுத்துங்க, உங்களுக்கு வர்ற மாதிரி சுத்துங்க. எனக்கு எதுக்கு வரணும்? உங்களுக்கு வர முடியும். எங்கள் அண்ணே மாட்டிக்கிட்டான், எங்கள் அண்ணே மாட்டிக்கிட்டான், அவனுக்கு தான் வந்திருக்கு. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்து, ட்ரூத்து. இப்போ நீங்கள் உங்கள் மண்டையில் எவ்வளோ முடி இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறீங்க, அதுதான் உங்களோட ட்ரூத். அதுக்கு பேர் டேரு. கூகுள் பண்ணாலே வந்துட போகுது. கூகுள் பண்ணி பார்த்துருவோமா? வேணா வேணா, அது பேர் டேரு. நான் கொடுத்தது டேரு, கொடுத்தது ட்ரூத்ரா. ட்ரூத்துன்றது நான் எப்படி அழகாக கவுண்ட் பண்ண முடியும். அது பேர் டேர். ஓகேவா? ஒன் டூ த்ரீ. எப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பத்து இருக்குது. இதே மல்டி டென் 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 ஒரு ஒரு மில்லியன் இருக்கும். ஒரு மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது கேள்வி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரூத் என்ன அப்படின்னா, என்னைக்காச்சும் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட ஹைடா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேனே. ஹை டா சொல்லியிருக்கேன். டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? யார் அந்த ப்ரொஃபஸர்? அதை நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுல்ல. ஆமாம், தப்பு ஸ்டாரு. செருப்படி விளம்பரம்ல. வாங்க அடுத்து போகலாம். ஏன்னா டேபிள் டேபிள் அளட்டிட்டு இருக்கேன். சரி வாங்க வாங்க போகலாம். அடுத்து சுத்தமாக சுத்தணும். வாங்க சுத்தணுமா? மறுபடியும் இந்த பக்கம்லாம் கிடையாது. திருப்பி எங்கள் அண்ணனுக்கு தான் வந்திருக்கு. ராஜபாளையம் படிக்கும் போது பங்கு சுத்துங்க. ஆஹா கிடையாது. நோட்டா நோட்டா நோட்டா. எங்கள் அண்ணனுக்கு தான் வரும், எங்கள் அண்ணனுக்கு தான் வரும், எங்கள் அண்ணனுக்கு தான் வரும். வரும் 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 வரும். கரெக்டாக உனக்கு பாயிண்ட் பண்ணி நிற்கிது. இங்கே பாரு, நான் மாட்டிக்கிட்டேன். ட்ரூத் ஆர் டேர்? டேர். டேர். நோ நோ நோ, ட்ரூத். உண்மையே பேசுவோம், மேலே வளருவோம். ட்ரூத். ஓகே ட்ரூத். ட்ரூத் கேளுங்க. என்ன ட்ரூத் கொடுக்கலாம் உனக்கு? நீங்கள் எப்படிலாம் பார்க்காதீங்க.
இன்ன ட்ரூத் கொடுக்கலாம், இன்னத்தை ட்ரூத் கொடுக்கலாம். ஹோம்ஒர்க் டெய்லி பண்ணுவீங்களா இல்லை வேறு யாராவது பண்ணுவாங்களா இல்லை அம்மா எழுதி கொடுப்பாங்களா இல்லை என்ன? நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் ஆனால் டெய்லி அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அக்கேஷனலி எப்பயாச்சும் இருக்கேன். ஸ்கூலுக்கு போனால் நான் டெய்லி பண்ணுவேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா இருந்தால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேம் அப்படின்ற பேரில் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மீன்ஸ் அடுத்து பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அதாவது பொறுமையாக பண்ணுவீங்க. சரி ஓகே சுத்தங்க அடுத்து. சுத்தி சுத்தி வந்தீங்க அடுத்த நீந்தான். ஏ எனக்கு அதான் நின்றுச்சு நிற்கலடா. ஏய் சீட்டிங் பண்ணுற அது உருண்டு போயிடுச்சு. என்ன புது சீட்டிங்காக இருக்குது? நீ தான் எப்படி பார்த்தாலும் ட்ரூத் ஆர் டேர். டேர் என்ன டேர் கொடுக்கலாம்? டேர் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இங்கே தண்ணி இந்த இது தெரியுமா? டங் ட்விஸ்டர்ஸ். டங் ட்விஸ்டர்ஸ் டங்க ட்விஸ்ட் கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஸ்பீடாக சொல்லணும். அதே தான் அதே மாதிரி தான். இப்போது நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணிடுறேன் டங் ட்விஸ்டர் ஏதாவது அதை நீ டக்குன்னு சொல்லணும். ஓகே ஒர்க்கை சொன்னால் போதுமா? ஆ ஒர்க்கை சொன்னாலே ஒர்க்கை கரெக்டாக சொன்னால் போதும். டங்க் ட்விஸ்டர். ஆமாம் டங் ட்விஸ்டர் தமிழில் இங்கிலீஷ் இங்கிலீஷே போ இங்கிலீஷே சொல்லலாமா? ஆமாம். ஏன் சாருக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியும். தமிழ் என்ன இத்தனை இருக்குது? பீட்டர் பிப்பர் ஷீஜோ தான். ஷீ ஷெல் செல்ஸ் பை த ஈஸியாக தான் கொடுக்கும். ஷீ ஷெல் செல் இல்லை இல்லை ஐ சாய கிட்டன் ஈட்டிங் ஏ சிக்கன் இந்த கிட்டன். டேய் டேய் நான் சொல்கிறேன் ஐ சாய கிட்டன் ஈட்டிங் த சிக்கன் இந்த கிட்டன். சி சிக்கன் இந்த கிட்டனா? ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன். ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். இதான் டங் டுஸ்டர். ஸ்பீடாக சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பீடாக சொல்லுமா? ஐ சாய கிச்சன் இல்லை கிட்டன். ஓகே இருங்க. ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். சிக்கன் இந்த கிட்டன் கிச்சன் கிச்சன் தண்ணி எங்கம்மா? ஐ சாய கிச்சன் சிக்கன் ஐ கிட்டன் கிட்டன் சாரி ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன் சொல்லிட்டேன். ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். கரெக்டாக ஸ்பீடாக சொல்லணும். ஐ சாய கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். ஓகே சொல்லிட்டேன். ஓகே அடுத்து சுற்றி இல்லாமல் நாங்கள் சுற்றணும். ஏய் ஒழுங்காக சுற்று. இது இது என்ன இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு இப்போ என்ன இப்படி ஐயே நான் தான் சுற்றுறது. நீ பாருங்க இப்படி இப்படி வச்சுட்டு நான் நாங்கள் சுற்றுறோம். ஆ அப்படி சுற்றுங்க. ஓகேவா? ஏன் எனக்கு தான் வர தான் வந்திருக்கு. ட்ரூத் ஆர்டர்? ட்ரூத். ட்ரூத்து தானே எப்போவுமே? ட்ரூத்து தானே ட்ரூத். உண்மையை பேசுவோம் மேலே வளருவோம். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை யூடியூபர்ஸை நேரில் பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி தான் நான் டேஞ்சர் சார் போய் பார்த்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. சார்ன்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து நம்மளுக்கு அண்ணே மாதிரி தான். டேஞ்சர் அண்ணனை போய் இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம் நான் காலையில் எழுந்திரிச்சிருந்தா போய் பார்த்துருப்பேன். அதான் காலை சீக்கிரம் டேஞ்சர் அண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணா. சரி ஓகே. அட்லீஸ்ட் ஒன்று தான் பார்த்துருக்கேன். பார்த்தது வந்து டேஞ்சர் அண்ணா மட்டும்தான். மற்ற யாருமே நேர்லேயே பார்க்கல. ஆமாம் இந்த ஃபோட்டோ கூட நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். வாங்க சரி ஓகே திருப்பி சுற்றலாம். நீ தான் சுற்றணும். இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு கண்ட்ரோல் பண்ண முடியும் அது எப்படி தானே கேட்குறீங்க? டாக்ல ஆட்டோமேஷன்ஸ் இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. தமிழ்நாடு காலேஜ் பசங்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்சோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை முடிஞ்சிருக்கு? என்ன என்ன மணிக்கு கேட்குறீங்க? அது ஆறு ஆறாம் ஏழு 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 முடிஞ்சிருக்கு. ஆறாம் முடிஞ்சிருக்கு இல்லை ஏழு முடிஞ்சிருக்கு. இன்னும் மூணு இருக்குது. சுத்தங்க. ஓகே வாங்க சுத்தம். தம்பி நீங்கள் தான் ட்ரூத் தான். ட்ரூத் ட்ரூத் உண்மையை பேசுவோம் வளருவோம். ஏன் சொன்னதே சொல்கிறீங்க? சரி இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை ஃபோன் மாற்றிருப்பீங்க? ஒன். ஓகே ஒன். அது டூ. இது டூ. அது ஆசஸ். ஆசஸ் அது டூ. ஆசஸ் டூ. சாம்சங் த்ரீ. எந்த சாம்சங்? ஏ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஆ த்ரீ. ஜே ஃபைவ் ஹண்ட்ரடு. ஃபோர். ஃபோர் டேப் ஒன்று. ஃபைவ் ஃபைவ். நோக்கியா சிக்ஸ். ரெட்மி. ரெட்மி செவன். அவ்வளோதான். ஒரு குட்டி பையனுக்கு ஏழு ஃபோன் ஃபோனை மாற்றிருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ ஃபோன் தேவையான கவனிச்சா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக தேவை. ஃபோன் தேவையா சார்? என்ன நீங்கள் நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க. எங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்குது. நாங்கள் இப்போ இப்போ இதில் கவனிக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேப்டாப் இருக்கலையா இது? அதில் கவனிங்க. ஆன்லைன் கிளாஸை வந்து நீங்கள் லேப்டாப்பில் கவனிங்க. லேப்டாப் அதாங்க. லேப்டாப் சின்ன டிஸ்பிளேட பெரிய டிஸ்பிளே கண்ணு வலிக்காது. அதாங்க அதை நான் என்ன சொல்ல வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் வாங்கலை. ஆமாம். எடிட்டிங்க்கு தான் நீங்கள் முத முதல் வாங்கினீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லேப்டாப்பில் தானே
மெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. அப்ப நாங்க ஃபோன் தான யூஸ் பண்ண முடியும். ரைட் தான். ஃபோன் அப் டு டேட்டா இருக்கணுமா இல்லையா? அது கரெக்ட் தான். அப்ப ஃபோன் அத நம்ம மாத்தலாம். அது இத்தனை போனா சொல்லிட்டாரு மாத்த. சரி ஓகே பாரு என்னோட சான்ஸ். நல்லா சுத்து நல்லா சுத்து. கம் ஆன். கரெக்ட்டா இவனை பாயிண்ட் பண்ணி நிக்குது. ஸோ இதை நம்ம ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ட்ரூத் ஆர் டேர். இது வந்து எட்டாவது சான்ஸ். டேர் 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 என்ன கொடுக்கலாம்? ஐயோ டேர் கொடுக்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. புஷப் எடுக்க சொன்னா போய் ஈஸியாக எடுத்துக்கிட்டுடா. என்னது புஷப் எடுக்க சொன்னா போய் எடுத்து புஷப்ஸா? சரி புஷப் சொல்லுங்க. எத்தனை புஷப்? ஒரு 100 எடுங்க. ஐய் நீ என்ன புதுசாக எடுக்கிறேன்னு சொன்னீங்க. 100 எடுக்கிறேன்னு சொல்லலை. இப்போ எத்தனை எடுக்கிறீங்க? 500? ஒரு 5 எடுக்கிறேன். அஞ்செல்லாம் கணக்கே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் எடுப்பீங்களா? ஆங்க புதுசாக சொன்ன வார்த்தைக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது தம்பி. சார் நான் ஒரு 5 எடுக்கிறேன். 5? புஷப்ஸ் இங்கே தூசியாக இருக்கேன். என்ன பண்ணுங்க? கீழே நான் போய் கை கழுவிடுவேன். கீழே வாங்க. செவத்தில் புஷப்ஸ் செவத்தில் வாங்க. செவத்தில் வாங்க. உங்கள் டாஸ்க் என்ன பண்ணா? அங்கே அட்லி அதாவது உங்கள் டாஸ்க் என்ன கொடுக்கலாம்? சூப்பரான டாஸ்க் கிடைச்சிருக்கு. குடிங்க. இதை என்ன டாஸ்க்? தண்ணியை வாயில் ஊற்றிட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லணும். தண்ணியை கேட்டால் ஆன்சர் நீங்களே சொல்லணும். டாஸ்க் அதுதான். தண்ணியே துப்பிடக்கூடாது. துப்புனீங்கன்னா நீங்களும் தொடங்கணும் பார்த்துக்காங்க. ஆ என்ன சிரிக்கிறீங்க? தண்ணியை முழுங்கிட்டான். தண்ணி தண்ணி எங்க? தண்ணியே இல்லைடா. தண்ணி இல்லை. தண்ணி தண்ணி குடி. இன்னும் ஏப்ப விட்றான். மத்தியானம் அவ்வளோ ஹெவியான சாப்பாடா என்ன? ம் ஆமாம். சரி ஓகே. தண்ணியை குடிச்சுட்டேன். தண்ணி தீர்ந்தா நீ தான் போய் எடுத்துகிட்டு வரணும். மறுபடியும் பார்த்துக்க. ம் வா. டேரி தான்ப்பா. கமான். What is your name? My name is Karthik sir. My name is Karthik sir. தண்ணி விடு. தண்ணி சொல்லமா? இன்னொருக்கவா? போதும் போதும். முடியாது. இதை வேண்டாம் வேண்டாம் சொல்லலாம். வேண்டாம். இதே கேட்க முடியல. வாங்க சுத்துவோம். ஓகே எங்கள் அண்ணனுக்கு வந்திருக்கு. எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப ஈஸியான டேர் ஒன்று கொடுக்க போகிறேன். டேரா? ரூத்து. ரொம்ப ஈஸியான டேர் தான் நான் கொடுப்பேன். ரூத்து தான் எனக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது தம்பி. வேணும் கேமை விட்டு போயிடுவேன். இருங்க நான் கணத்தில் அடிச்சிருவேன். என்ன நீங்கள் என்னடா? இருங்க. என்ன நீங்கள் ஒரு கீழே போட்டீங்க? கிளிப்பு கீழே. அதான் என்ன நீங்கள் கீழே எடுத்துக்கலாம். சொல்லுங்க. ஓகே வேணும் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுங்க. வேணும். அதுக்கு பேர் டைலாக் கிடையாது. அதுக்கு பேர் பேர் சிம்பயாசிஸ். சிம்பயாசிஸ் அது வார்த்தை. நான் சொல்றது ஒரு வாக்கியம். அதாவது ஒரு டயலாகா இருக்கணும். டயலாக் தெரியாது. நேரம் மேல படம் பார்த்துக்கிட்டா என்ன என்ன சார் நீங்க படம் இருந்துக்கிட்டு படம் வந்து அப்ப பாக்கலாம். அது போல மறந்துடும். நான் சொல்லவா? சொல்ல. வி ஆர் வெனம். இது ஒரு டயலாக். இதெல்லாம் ஏன் சொல்லல? ஒரு டயலாக். ஆமா புத்திரே பாத்து. ஓகே எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு டயலாக் சொல்லு சீக்கிரம். வாட்டர் கேன்டா 3 தடவை விரிச்சு மடிங்க. இது ஒரு டேராடா பண்ணுடா. ஓகே இது வேணும். துண்டு துண்டு வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பண்ணுங்க. 3 தடவை அவங்களை காமிக்கணும். நல்லா இப்படி உதுருங்க. ஏன் இல்லை அந்த மேலே நீங்கள் 3 வாட்டி தான் வேணும். 1 வாட்டி தான் பண்ணுங்க. சரி 2 தடவை பண்ணுங்க. எனக்கும் வேணும் உனக்கும் வேணாம். 2 தடவை இல்லை 1.5 தடவை பண்ணலாம். 1.5 தடவைலாம் பண்ணக்கூடாதுங்க. 2 தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணணுங்க. 1. ஓகே 2 தடவை பண்ணுங்க. ஆ 1.5. ஆஹா 2 தடவை பண்ணணும். அரை மணிக்கு தான். 1.5. 2 தடவை பண்ணணுங்க. 1.5. 2 தடவை பண்ணுங்க. நீங்கள் என்ன 2 தடவை நீங்கள் என்னங்க சொன்ன டார் செய்ய மாட்டேன்றீங்க? அப்புறம் நீங்கள் எப்படி சிஇஓ வருதுன்னு சொல்லுங்கள். போக வைங்க. ஓம் சிங்கிலி காஃபிங்கிலி. ஓ சரி. நீங்க ஏன் என்னைய பார்த்தே சுத்துறீங்க? சரி கரெக்ட். தம்பி தான் சொல்லு. அது அங்க அங்கிட்டு காமிச்சிருக்கேன். நல்லா பண்றா நானா? எங்க அண்ணி மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு வருது. வாங்க. ட்ரூத் ஆர் ட்ரூத்? ட்ரூத் மட்டும்தான். டேர் கிடையாது. உண்மையை பேசுவோம், உயரமாக வாழ்வோம். ஓகே நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஏஜில் பார்க்க எப்படி இருந்தீங்க? பார்க்க அழகாக குட்டியாக ஹீரோ மாதிரி இருந்தீங்களா? காமெடி மாதிரி இருந்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்க்க நார்மலாக தான் இருந்தேன். ஆமாம். அந்த ஃபோட்டோவை
ட்ரூத் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை சேர்த்து டிஸ்பிளே பண்ணுங்க. அது எப்படி டிஸ்பிளே பண்ண முடியும்? மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க நீங்கள் எப்படி வளர்ந்து வளர்ந்துருக்கீங்கன்ட்டு. அது ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபேமஸ் ஆகிறதுலாம் ரெண்டாவது மேட்டர் தான். ஃபஸ்ட்டு பார்ப்போம், என்டர்டெயின் பண்ணணும். இல்லை அது அது வந்து நம்ம மக்களுக்கு நம்ம செய்யறோம். நம்ம இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கோமோ தெரியல. தெரியல ட்ரூத் என்னது? ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தடவை நீங்கள் ரெக்கார்ட் சரியாக சப்மிட் பண்ணலை? அது உங்கள் ஸ்கூல் டேஸில் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கேன். எல்லா அதுலேயும் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் கடைசி எழுதுனா ரெக்கார்டு எழுதுறது? கடைசி எழுதின ரெக்கார்ட்னா ஸ்கூலில் இருக்கும்போது, ஸ்கூலில் இல்லை காலேஜ், காலேஜில் இருக்கும்போது கண்ட்ரோல் சிஸ்டம், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் முடிஞ்சிருச்சு போன செமஸ்டரு. அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக்ஸ்னு சொல்லி ஏதோ ஒரு ரோபோட்டிக்ஸ், அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டு, இன்ஜினியரிங்கில் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் படிச்சுட்ருக்கேன். அதில் வந்து ஒரு ரெக்கார்டு எழுதிட்டேங்க கடைசி, அதான் நான் எழுதின ரெக்கார்டு. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டு எழுதுனதே கிடையாது. எழுதாதீங்க, ஆனால் டைப் தான் அடிச்சிருக்கேன். மனுஷன் மறக்க மாட்டான் ரெக்கார்டெலாம். வேற அப்சர்வேஷன் முடியாது, அப்சர்வேஷன் எழுதணும், வரையணும், நான் கூட வரைஞ்சிடலாம். ரெண்டு வாட்டி அது பண்ணணும். இதில் டெஸ்ட் எழுதுங்க, டென் டென் டென், அது உங்களுக்கு, எங்களுக்கு அப்படி கிடையாது. கிடையாது, நீ தானே சுற்றணும். எத்தனை தரணும்? ஒன்பதாவது சான்ஸ் உனக்கு. நீங்க தான் ஓகே. ட்ரூத் ஆர்டர்? ட்ரூத் 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 ட்ரூத். என்ன கொடுக்கலாம் உனக்கு? ட்ரூத் ட்ரியம்ஸ். நீங்கள் என் மேலே கடுப்பான விஷயம் என்னது? கடுப்பான விஷயம், ரொம்ப கடுப்பாக என் மேலே. என்ன விஷயம்? கம் ஆன் டெல் மீ. அதாவதுங்க, எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் ரூமுக்கு தான் போவேன். சரி, உள்ளே போகும்போது இவர் யார் கூட ஃபோன் பேசுவார்னு எனக்கு தெரியாது. காலைல நான் எங்கடா ஃபோன் பேசிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட? அதாவது நான் காலையிலன்னு சொல்லலை, எப்போயாச்சும் இவர் ரூமுக்குள்ளே போகும்போது யார்கிட்டயே பேசிகிட்டு போகிற, அதுக்காக தம்பின்னு கூட பார்க்க மாட்டான். இப்படிம்மா எனக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகுங்க. அப்படியே இந்த கடப்பாறையை தூக்கி நடுவு மண்டையில் சொருகணும் போல் இருக்கும் உன்னை எல்லாம். ஆனால் வந்து நீங்கள் அதுதான் சொல்கிறேன், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் உங்களை பார்த்து பார்த்து இப்படி வெளியே போன்றலாம். ஆ ஆ அப்படி சொல்லக்கூடாது, தண்ணி வெளியே போ அப்படின்னு சொன்னால் பெற போகிறேன். அது என்ன அவள் ஃபோனில் கேட்குவேன் வெளியே போகணும்னு சொன்னான். ஸ்டாப் பண்ணி வை. அது எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும்? என்னங்க தம்பிக்காக அப்படி இல்லை, வெளியே போ இப்படி சொல்ல. ஏய் அந்த கை வரக்கூடாது, வந்துச்சுன்னா தட்டிடுவேன். கெட் அவுட் கெட் அவுட் ஏன் தட்டிடுவேன் நான்? சரி ஓகே, இப்போ டென்த் லாஸ்ட் சான்ஸ். எனக்கு என்ன வருதுன்னு தெரில. லாஸ்ட் சான்ஸ் பயணம் தம்பி உங்களுக்கு தான் கரெக்டாக. உங்களால் பயணம் இருக்குது. சரி உனக்கு எனக்கு எனக்கு சுற்றிடலாம். தம்பிக்கு வர மாட்டேங்குது. உனக்கு தான் பாயிண்ட் பண்ணது, உன்னை தான் பாயிண்ட் பண்ணது. அது ஃபஸ்ட்டு உன்னை தான் பாயிண்ட் பண்ணி நான். அப்போ இன்னொரு பாருங்க, கேம் மட்டும் வெளியே போயிடுறது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ஃப்ரெண்ட்ஸு இவரை பாயிண்ட் பண்ணிட்டு அது இப்படியே சுற்றி, அதான் இப்படி ரோல் ஆகி என்கிட்ட வருது. இப்போ இது யாரோடது? எந்த இன்னொருக்க போயிடலாம். ஆ ரைட்டு தான், மறுபடியும் அதே மாதிரி தான் வருது. அப்போ இது கிடையாது, கணக்கில் கிடையாது. டேபிள் தள்ளாதண்ணா. வாங்க, இதுவும் கணக்கில் கிடையாது. ம், எப்படி வருது? நீ தான். ஓகே, ட்ரூத் ஆர்டர்? ட்ரூத். நீங்கள் பார்த்து அட்மையர் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் யார்? அப்படி யாரும் இல்லை இது வரைக்கும். லிஸ்ட்டில் யாருமே கிடையாது. யாருமே இல்லை, யாருமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஏன் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிடச்சி நீங்கள் பாலிடிக்ஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? இந்த நேஷனை சேஞ்ச் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? சேஞ்ச் பண்ணுச்சு நான் நிறையா தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இன்டர்வியூ அடுத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து சீக்கிரம் போடா, டைம் ஆகிட்டு. இங்கே தான் நான் சுற்றணும். இல்லை இப்படி சுற்றுறோம், கீழே விடாது. ஆ தம்பி கரெக்டாக அவ்வளோ பாயிண்ட் பண்ணது. நல்லா பாயிண்ட் பண்ணியிருக்கு. ட்ரூத் ஆர்டர்? ட்ரூத் ட்ரூத் ஆர்டர் ட்ரூத். சரி, லைஃப்பில் நீங்கள் வேஸ்ட்டாக வாங்கின ஒரு பொருள் அப்படின்னா என்னது? வேஸ்ட்டாக வாங்கின ஒரு பொருளா? ஒரு பொருள், ரெண்டு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்கு இந்த வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் கிஃப்டாக வந்தது. அதுதான் கிஃப்டாக தானே வந்துச்சு. கிஃப்டாக வந்தாலும் எப்படி வேஸ்ட்டு கணக்கில் வரும்? அதான் கிடையாது, இது நல்லா தான் இருக்குது. அடுத்து சரி ஓகே, வேஸ்ட்டாக வாங்கணும், காசு கொடுத்து வாங்கியிருக்கணும். ஆமாம் ஓகே, வாங்கினதில் ரெண்டு வேஸ்ட்டான பொருள் இருக்குது. ஒன்று என் நெர்ஃப் கன்னு. ஆமாம், அது கன்று எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. எறும்பு மாடு காசு பூரா வேஸ்ட்டு. இல்லைங்க, சும்மா அப்படியே மொட்டை மாடி மொட்டை மாடி லாஃப்ட்டில் கிடக்குது. அதாவதுங்க, அதை எடுத்து சுட்டா சுடுங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான், அதுவும் லோட் பண்ணி வைக்கும் போது அவன் திருப்பி லோட் பண்ணி வச்சிட்டான். அது அப்படியே ஸ்டக்காகி மாட்டிக்கிச்சு. சுட்டா சுடா, அது ஏர்லாக்கு. அது எடுத்து தர சொன்னா இங்கே ஏர்லாக்கு எங்கே எடுக்க? ஏர்லாக்கு தான். சரி நான் எடுத்து தரேன் அப்புறம் மாட்டேன். அடுத்து வேற, அது ஒன்று.
ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை இந்த ஃபோனுங்க சீரியஸ்லி. ஆமாம், ஒரு நான் தான் சொல்லுவேன், இதோட ஓனர் நான் தான். ஓனர் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்து சாம்சங் M30S. ஏன்டா வாங்கணும், ஏன்டா சர்வீஸ் சென்டருக்கு போகணும் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒர்த் வித் விச் இஸ் வேஸ்ட். ஓ, பழமொழி. என்ன பண்ணுறது, கரெக்டாக தான். சீரியஸாங்க, எங்கள் அண்ணன் ஃபோன் வாங்கின ஃபோன்லேயே ரொம்ப உருப்படியாக இருக்குன்னு அந்த அதில் தான் வீடியோ எடுக்கிறோம். ஒன் ப்ளஸ் இதுவும் இந்த ரெட்மியும் சாம்சங். ரெட்மி சாம்சங் வந்து A6 தானே, A6 Plus இன்ஃபினிட்டியோட வாங்கணும் இருக்குது. தனியாக ஒரு வீடியோ இருக்குது, இதை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோவை போடுறோம். சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுல்ல, முடிஞ்சுன்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுக்கலாம், ஏற்கனவே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது வேறு சேலஞ்சு பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் ஃப்ரம் பாலசரவணன். நான் எதுக்கு இருக்கேன், நான் என்ன பேசுறது, எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் என்ன பேசுறது சொல்லுங்கள். பேசுங்க, ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகே, நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். எல்லோரும் நல்லா இருங்க, சேஃபாக இருங்க. பை பாய்.